ஓகே. ஸோ அதுக்குள்ளே இவன் வந்து போயிட்டாயா? யோ, கம்மியாக தான் இருக்கான். ஓகே, 30 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஓகே, ஜாயின் பண்ணால் ஓகே. ஸோ 30 மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜெய்பால், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஸோ லாபியில் அப்படியே விளாண்டுட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் விளையாட்டும் உள்ளே போகிறதுக்கு. ஜெய்பால் ஹாய் ப்ரோ. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ போயை எடுத்து அட்லீஸ்ட் 2 கில்ஸ் ஆச்சு மேக்ஸிமம் பண்ணியிருக்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ மேட்ச்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கலை இருக்கார். ஸோ எம்எஸ்டி 2026K இருக்கார், ஜெயின் இருக்கார், ஏஜே இருக்கார், லோக்கல் இருக்கார், பிரணவ் இருக்கார், தலை அபி இருக்கார், சேது இருக்கார் 28, பேட்டல் பீஷால் இருக்கார், எஸ்எஸ் தமிழன் இருக்கார், ஜோய் இருக்கார், தலை இருக்கார், ஜெயபால் இருக்கார், ஸோ ரஹன் இருக்கார், ஸோ டிகே தமிழன் இருக்கார், சே ரெய்னா இருக்கார், என்ஆர் வந்து ஹாட் வை இருக்கார், தமிழன் இருக்கார், டிஎன்ஹெச் ஹரி சவுட் சாஃப்டா சாவட், அவர் என்ன வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல, எனக்கு தமிழ் தெரியாது, சாரி படிக்க தெரியாது. கேபிஆர் விட்லின் இருக்கார், யுகி 1463 48 இருக்கார், சகி இருக்கார். ஸோ டோட்டலாக 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 30 பிளேயர்ஸ் நம்ம வந்து கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இனி வந்து மேலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, கலை வந்து இப்போ தான் ஐ திங்க் லூட் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கன் எதுவுமே கிடையாது. ஸோ கன் எடுக்காமல் இருக்கார். ஸோ பார்க்கலாம், எஸ்ஜியில் பார்க்கலாம். ஸோ எஸ்ஜி பேன் மட்டும்தான் வச்சுருக்காரு கையில், இப்போ தான் மெடிக்கிட்டே எடுக்க போகிறாரு. ஸோ எம்எஸ்டி 2026K ஹைட் ஆகி வந்து நம்ம கன் எடுத்திருக்காரு. ஸோ ஜெயினை வந்து யாரோ எடுத்தோனையுமே போட்டுட்டாங்க. ஸோ பாவம் ஜெயின். ஸோ பாவம் ஜெயின், ஏயா ஜெயினை இப்படி பண்ணிட்டீங்க, ஜெயினை யார் யா போட்டது? ஸோ லோக்கல் வந்து இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்காரு. பிரணவ் தலை பார்த்தீங்க அப்படின்னா கன்னு எடுத்துட்டாரு. ஸோ தலை அபி வந்து 2 கன்னும் எடுத்து பக்காவாக செட்டில் ஆகிட்டாரு. சேது வந்து இப்போ தான் 2 கன் எடுத்திருக்காரு. ஐ திங்க் எஸ்எம்ஜி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், MP40 வச்சுருக்காருயா. பேட்டல் பிஷால், ஜோயியும் போட்டாங்க. ஸோ பேட்டில் பிஷால்ஸ் வந்து 1 கன் தான் வச்சுருக்காரு. எஸ்எஸ் தமிழன் வந்து இருக்காரு. ஸோ எஸ்ஜி ஜோக்கர் வந்து இருக்காரு. ஸோ தலையும் எடுத்துட்டாரு. ஸோ எஸ்ஜி தலையும் எடுத்திருக்காரு. ரெஹானாவும் வந்து கன் எடுத்து வச்சுருக்காரு. டிகே தமிழன் ப்ரோ வந்து இருக்காரு. ரெய்னா வந்து இருக்காரு. என்ஆர் ஹாட் ஒய் இருக்காரு. ஸோ தமிழனும் இருக்காரு. ஸோ டிஎன் ஹரியும் இருக்காரு. ஸோ டிஎன் ஹரி வந்து அப்படியே ஹைடாகி உட்காந்துட்ருக்காரு. ஸோ யுகியை போட்டுட்டாங்க. ஸோ யுகியும் வந்து ஜோயி ப்ளஸ் பிரண்ணா வந்து போட்டாங்க. ஓ, தமிழன் ப்ரோவையும் போட்டுட்டாங்க. ஸோ தமிழன் ப்ரோவையும் போட்டுட்டாங்க. ஸோ தலை அப்படி இருக்காரு. வேற எங்க ஃபைட் வருது? தலை அப்படியே இருக்காரு. ஸோ வேற எங்க பேட்டில் பிஷால் வந்து நாக் அவுட் பண்ணிட்டாரு. எஸ்எஸ் தமிழன், எஸ்டி ஜோக்கர் பண்ணிட்டேன் ப்ரோ, பண்ணிட்டேன். ஸோ அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் வந்து யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. ரெஹானா இருக்காரு, டிகே தமிழன் இருக்காரு, ஸோ என்ஆர் வை ஹைடாக இருக்காரு, தமிழன் ப்ரோ இருக்காரு, கேபிஆர் விட்டன் இருக்காரு. ஸோ சகி, யுவி 1463 எல்லாம் நாக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ யார் நாக் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல, என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ எஸ்ஜி இருக்காரு. ஸோ எம்எஸ்டி இருக்காரு. ஸோ இன்னும் வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இவரும் ஹைடாக இருக்காரு. ஐ திங்க் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் இருக்காரு எனிமி.
ஸோ உள்ளே போயிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஃபைட் நடக்கலாம், சான்ஸ் உண்டு. ஷிவா மேக்ஸ் ஹாய் ப்ரோ, தன்னிகஸ்லான் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஸோ இப்போ வந்து விளாண்டவங்க எல்லாருமே யூடியூப்பில் போயிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே யூடியூப்பில் போட்டுருவேன். ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ பாப்பாரா என்னன்னு தெரியல. தலா அபி ஹைடாக இருக்காரு, சேது வந்து ஹைடாக இருக்காரு, பேட்டில் விஷால், எஸ்எஸ்ஜி தமிழன். ஸோ ஐ திங்க் இவர் ஜோனுக்குள்ளே போகணும், ஜோனுக்குள்ளே போகாமல் அமைதியாகவே இருக்காரு. எஸ்ஜி ஜோக்கர், ஸோ தலா, தலா 0084. ஸோ என்ஆர்ஐ ஹாட் ஒய். ஸோ தமிழன் ப்ரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல. தமிழன் ப்ரோ, ஸோ தமிழன் ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ கேபிஆர் விட்டன், அவர் தான் வந்து 4 kill எடுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் ஹீல் பண்ணலாம். Sorry, SG Joker. What is the rules for giveaway? What is the rules? Comment section la moderators enna rules nu potrunga. So SG Joker vandu safe a irukkaru. So I think anga enemy paathutaaru nenikira. Thala 000847B. So I think inga ஸோ வந்து 847B. ஸோ வந்து அவர் ஹைட் பண்ணியிருக்காரு. ஸோ கமான் கைஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ யூடியூப்லேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெக்கார்டு அப்படியே யூடியூப்பில் போட்டுடலாம். ஸோ ரெகானா வந்து ஒரு வீட்டில் வந்து அமைதியாக, அதான் எண்ட் ஆஃப் ஜோனில் வந்து இருக்காரு. ஸோ ரெஹானா ஹாய் சொல்கிறாரு, ஹாய் ரெகானா. ஸோ டிகே தமிழன் பார்க்கலாம். ஸோ டிகே தமிழன் இப்போ தான் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்காரு. ஸோ அபி 007, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஸோ இன்னும் 3 பேர், இன்னும் 8 பேர் தான் இருக்காங்க. ஸோ 8 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எம்எஸ்டி வந்து சேஃபாக வந்து உள்ளே வந்து ஹைடாகி உட்காந்துட்ருக்காரு. ஸோ இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ஹைடாகி உட்காந்துருக்காரு. ஸோ சேதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எண்ட் ஆஃப் த ஜோனில் வந்து ஹைடாகி உட்காந்துருக்காரு. ஸோ ஐ திங்க் பார்த்துட்டாரு. ஸோ பேட்டில் பிஷால்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அவர் வந்து ஃபயர் ஆப்போனண்ட் வந்து ஃபயர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் ஜோனில் வந்து இதாயிட்டார்.
ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ரூம் கார்டு இல்லை ப்ரோ, ரூம் கார்டு இருந்தால் போடலாம் ப்ரோ, ரூம் கார்டு இருந்தால் போடலாம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி ஜோக்கர் இருக்கார். ஸோ ரெகார்ட் 5419 வி இருக்கார். ஸோ டிகே தமிழன் வந்து இப்போ தான் ஜோனுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ எம்எஸ்டி அதே இடத்த விட்டு எங்கேயுமே போகாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஐ திங்க் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இவரும் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளேயே வந்து ஹைட் ஆகிட்டுருக்காரு. ஸோ சேதுவும் அதே வீட்டில் தான் இருக்காரு. இப்போ தான் வந்து ட்ராப்புக்கு போகலான்னு நினச்சிட்டு போகிறாரு. ஸோ ட்ராப் பார்க்கலாம். பேட்டில் பிஷால்ஸ், ஸோ அவரும் உள்ளே சேஃபாக இருக்கார். பட் ஆனால் ஆப்போசிட்டில் வந்து எனிமி இருக்காங்க. ஸோ எஸ்ஜி ஜோக்கர் வந்து உள்ளே இருக்கார். ஸோ ஹையஸ்ட் கில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே கில் எடுத்திருக்காங்க, எம்எஸ்டி மட்டும் கில் எடுக்கலை. ஸோ சேது வந்து 2 கில், பேட்டில் பிஷால் 2 கில்லு, எஸ்ஜி ஜோக்கர் 2 கில்லு, ராணா வந்து 5419 0 கில், டிகே தமிழன் வந்து 1 கில் எடுத்திருக்காரு. சாரி மை நேம் பருதி. சூப்பர் பருதி. ஸோ ஐ திங்க் வார்னிங் கொடுத்தாச்சு. ஸோ உள்ளே போகிறாங்க ஜோன்குள்ளே. ரனா ரெஹானா ரெஹான். ஸோ ரெஹான் வந்து இப்போ தான் ஜோனுக்குள்ளே போகிறாரு அவரும். ஸோ டிகே தமிழன் இந்த பிளேஸை விட்டு எதையுமே நான் வந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு இதுலேயே இருக்கார். பட் இருந்தாலும் அவர் வந்து கில் 1 கில் எடுத்திருக்காரு ஆக்சுவலி. ஸோ எம்எஸ்கேவும் அதே மாதிரி வந்து அவர் பண்ணுற மாதிரியே வந்து இந்த கண்டெய்னர் அந்த இதுக்குள்ளே வந்து இருக்கார். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேது கிட்ட வந்து ஐ திங்க் ஃபைட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்ஜி ஜோக்கர் வந்து ஓப்பன்லேயே இருக்காரு. ஸோ இருந்தாலும் ஜோன்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ டிகே தமிழன் இருக்கார். அக்கா யூடியூப் நேம் என்ன? கேஜி டிவி. ஸோ யூடியூப்லேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். விஜய் மென்ஷன் பண்ணி போடுங்க, கேஜி டிவினே போட சொல்லுங்கள் ப்ரோ, வரும். ஸோ எம்எஸ்ஜி 2026K. ஸோ கைட் பண்ணுங்கள் விஜய் கமெண்ட் செக்ஷனில். ஸோ AJRL வந்து இப்போ தான் உள்ளே போகிறாரு. ஓ மை காட் ரெட் ஜோன். ஸோ ஐ திங்க் இவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் பேட்டில் பிஷால். ஸோ அப்படியே ஜோனுக்குள்ளே இருக்காரு. ஸோ அவர் பார்த்துட்டு கில் பண்ணலை. ஸோ இவர் நினச்சா அதை கில் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு கஸ்டம் கிவ்அவே இருக்கா? ரூம் கார்டு இருந்துச்சுன்னா போட்டுடலாம் ப்ரோ கிவ்அவேயோட. ரூம் கார்டு இருந்துச்சுன்னா போட்டுடலாம் ப்ரோ. ஸோ அடுத்தது எஸ்ஜி ஜோக்கர் பார்க்கலாம். ஸோ எஸ்ஜி ஜோக்கர் வந்து பின்னாடி எதுவும் ஃபயர்லாம் வந்து அவரோட பேக்கில் ஃபயர்லாம் வந்து வச்சுருக்காரு. ஸோ ரெஹின் வந்து இப்போ தான் ஜோன்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ டிகே தமிழனும் இப்போ தான் ஜோன்குள்ளே போகிறாங்க. ஸோ எம்எஸ்டி வந்து சேஃபாக வந்து இவர் ஜோனுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ அமைதியாக ஹைடாகி உட்காந்துட்ருக்காரு தலைவர் ராஜ் ஆர்எல்.
சூப்பர் 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 பேட்டில் பிஷால் சூப்பராக கலக்கிறாருயா. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு எனிமி வராரு. ஸோ பேட்டில் பிஷால் வந்து செமையாக கேம் பிளே பண்ணிகிட்ருக்காரு. ஓ எஸ்ஜி ஜோக்கர் வந்து பேட்டில் பிஷால போட்டார். ஸோ ஐ எம் சோ சாரி. ஸோ ஜோக்கர் ரெய்னா, ரெய்னா வந்து யாரோ பார்த்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஜம்ப் பண்ணி வந்து கில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓ பாம் போட்டாரு. இந்த கார்னர் எண்டில் இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ ஐ திங்க் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கண்டிப்பாக ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரு ஒடியா தமிழன் பக்காவாக வந்து பிளான் பண்ணி அடிச்சுட்டாரு. ஸோ டிகே எஸ்ஜி டோக்கர் ப்ளஸ் நாலு பேர் தான் இருக்காங்க. இந்த நாலு பேரில் வந்து யார் வின் பண்ண போகிறா, யார் வந்து டிகே தமிழன் வந்து ரெண்டு கில்லு, எஸ்ஜி ஜோக்கர் ரெண்டு கில்லு, ஸோ எம்எஸ்டி வந்து ஜீரோ கில்லு. ஸோ ஐ திங்க் அவங்க ரெண்டு பேர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட யூடியூப்பில் போயிட்டு கேஜி டிவி அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மேட்ச்சை வந்து நான் அப்படியே யூடியூப்பில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போட்டுருவேன், நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம் கைஸ். ஸோ ஐ திங்க் அங்கே எனிமி இருக்காரு. ஸோ அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து இருக்காங்க. கிஷோர் நெக்ஸ்ட் மேட்ச் கிரியேட் பண்ணுங்க, ஐடி பாஸ்வேர்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆமா ப்ரோ. ஸோ 75 ஹாட்ஸ் வந்தாச்சு. ஐ நீட் மோர் ஹாட்ஸ், அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 150 ரீச் பண்ணலாம் ஹாட்ஸ். ஸோ எம்எஸ்டி வந்து உள்ளே இருக்காரு. ஸோ இங்கே இருக்காரு. ஸோ ஈஸியாக அவரை முடிச்சிருக்கலாம். ஜோக்கர் வந்து எம்எஸ்டியை கொண்டுட்டாரு. ஸோ இன்னும் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ எஸ்ஜி ஜோக்கர், டிகே தமிழன், டிகே தமிழன் இவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யார் வின் பண்ண போகிறோம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ டிகே தமிழனா இல்லை எஸ்ஜி ஜோக்கரா? டிகே தமிழனா எஸ்ஜி ஜோக்கரா? எஸ்ஜி ஜோக்கரா இல்லை டிகே தமிழனா? ஓ டிகே தமிழன் வந்து வின் பண்ணிட்டாரு. சூப்பர் 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 சூப்பர். ஓகே டிகே தமிழனுக்காங்க தமிழன். ஸோ டிகே தமிழன் வந்து கே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுடலாம் ஓகேவா. ஸோ மொத்தமாக வந்து எஸ்ஜி ஜோக்கர் 4 கில்ஸு. ஸோ ஆனால் வந்து தமிழன் ப்ரோ வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ ஐ திங்க் எஸ்ஜி ஜோக்கர் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் அவர் தான் ஃபஸ்ட் வந்திருப்பார். பட் இருந்தாலும் அவரோட பிளாட் லக், வாட் கேன் ஐ டூ.
ஓகே. ஸோ கமான் கைஸ், லாபிக்கு வரலாம். டி என்னதான் அவர் பேர், என்ன, டி டிகே தமிழன், டிகே தமிழன். ஸோ டிகே தமிழன் உள்ளே வாங்க கைஸ். ஸோ டிகே தமிழன் வீட்டில், ஸோ டிகே தமிழன் அவர்கள் உள்ளே இருந்தால் வரவும், லாபிக்கு வரவும். ஸோ டிகே தமிழன் உள்ளே இருந்தான், லாபிக்கு வரணும். டிகே தமிழன் உள்ளே இருந்தால் லாபிக்கு வரவும். டிகே தமிழன் உள்ளே இருந்தால் லாபிக்கு வரவும். இதுக்கு தான் நம்ம வந்து அக்செப்டே பண்ணுறது கிடையாது. டிகே தமிழன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் டிகே தமிழன். ஸோ டீம் கோட் வந்து கொடுத்துருக்கேன், டீம் கோட் வந்து 793870. ஸோ டீம் கோட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் கைஸ். ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. சிறிய ஆப்பில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே யூடியூப்லேயும் போய் கோவை கேமர்ஸ் டிவியை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ். ஓகே, நம்ம மெசேஜஸ் எல்லாம் படிச்சிடலாம். டிகே தமிழன் ஓபி அக்கா, ஹையஸ்ட் கில் தானே சொன்னீங்க. சர்வேஸ்வர் போயை எடுத்து அதில் ஹையஸ்ட் கில் யாரோ அவங்களுக்கு போயை எடுக்கணும். அட்லீஸ்ட் போயை எடுத்து மேக்ஸிமம் 2 கில் அச்சீவ் பண்ணணும். வாட் மேட்ச் திஸ் இஸ் அ ரூம், கஸ்டம் ரூம் மேட்ச். போயே வித் ஹை கில் சொன்னாங்க. ஐ எம் வின்னர் வில்லன் டி அக்கா, ஹையஸ்ட் கில் தானேக்கா சொன்னீங்க. இல்லை சர்வேஸ்வர், போயை எடுத்து போயை எடுத்து அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 கில்ஸ்ன்னு சொன்னேன். நீங்கள் லைவ் டிகே போயிட்டு தமிழன், ஹலோ ஹலோ, ப்ரோ யாரையும் ஆட் பண்ணாதீங்க டிகே தமிழன், யாரையும் ஆட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அப்தங்கர் வேற லெவல், டீம் கோட் கிவ் ப்ரோ. கிஷோர் ஹாய். புரியல. ஹலோ, நீங்க தான் ஆட் பண்ணிருக்கீங்க. நல்லா ஆட் ஐடி பண்ணவே கொடுக்கணுமா? இல்ல ப்ரோ. நானும் ஆட் பண்ணல, கிக் அவுட் அடிங்க நீங்க. அக்கா அக்கா, கிக் அவுட் ப்ரோ, ஒரு மேட்ச் மூட விளையாடுறேன். இல்ல இல்ல, உங்க டீம் கூட பார்த்து எல்லாம் வராங்க ப்ரோ. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்க, அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்க குடுக்கலையே இன்னும். நான் கொடுத்துருக்கேன், நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இன்னும் வரலன்றா? குடுது இல்ல, இன்னும் வரலையே. டிகே தமிழன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், கொடுத்துருக்கேன். சித்து கேமிங் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். வெயிட் பண்ணுங்க சர்வேஸ்வர், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம், இதை முடிச்சிடலாம். ஆமாம், அதுதான் சொன்னேன், போயை எடுத்து 2 கில், அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 கில் எடுக்கணும். இப்போ போயே வந்து எடுத்துட்டு மேக்ஸிமம் 1 கில் பண்ணக்கூடாது. போயே எடுத்து மேக்ஸிமம் 2 கில் அட்லீஸ்ட் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு தான் இது. அப்படி இல்லை அவங்க எடுக்கலைன்னா கீழே இருக்கிற 2வது பர்சன் 3 கில் 4 கில் எடுத்தாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஸோ அதுதான் ரூல்ஸ். கிவ் அவே மேட்ச் டைம் இப்போ போட்டல்லாம் ப்ரோ, அவரை நான் கூப்பிட்டுறேன். அவர் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழன் ப்ரோ, டிகே தமிழன், டிகே தமிழன் நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். டிகே தமிழன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்துடலாம். MR24 மோஸ்ட் கில்லுன்னா அது வந்து மீனிங் வேறு. ஓகேவா? மோஸ்ட் கில்லுன்னா அது ஹையஸ்ட் கில்ஸ் ஏதோ அதுதான் மோஸ்ட் கில்ஸு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ போயே எடுத்து அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 கில்லுன்னு தான் சொல்லியிருக்கேன். லைவில் பாருங்க.
லைவ்ல தெளிவா பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கேன். மோஸ்ட் கில் கிடையாது, மேக்ஸிமம் போயை எடுத்து அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ரெண்டு கில்லாச்சும் எடுத்திருக்கணும். போயில ரெண்டு கில் அட்லீஸ்ட் எடுத்திருக்கணும். ஸோ யாரும் வந்து வர்றாதீங்க, தமிழன் ப்ரோ மட்டும் வரணும். ஸோ தமிழன் ப்ரோ மட்டும் உள்ளே இருந்தால் வாங்க. ஸோ 802870, ஸோ 802870, 802870, ஸோ 802870. தமிழன் ப்ரோ உள்ளே வாங்க ப்ரோ. சந்தோஷ் தோனி வெயிட் பண்ணுங்க, ரூம் மேட்ச்சில் வந்து விளாடுங்க அப்படி என் கூட. ஸோ கமான் கைஸ், நம்ம சேனலில் வந்து யூடியூப்லேயும் போட்டு இது பண்ணிக்கோங்க. தமிழன் ப்ரோ, அரகி தமிழன் ப்ரோ, தமிழன் ப்ரோ இருக்கீங்களா? 802870 இதுதான் வந்து டீம் கோடு. ஸோ டீம் கோடில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ப்ரோ நான் தான் வர வேணான்னு சொல்கிறேங்கள, நீங்கள் வந்தாலும் நான் கிக் அவுட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ டிஆர் தமிழன் ப்ரோ மட்டும் உள்ளே வாங்க. ஓகே ப்ரோ. ஐயோ அவரை கிக் அவுட் பண்ணிட்டு நீ. ஸோ 802870, ஸோ இதுதான் டீம் கோட் தமிழன் ப்ரோ. சாரி ப்ரோ, தெரியாமல் கிக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சொல்கிறேன் இல்லை வர்றாதீங்க அப்படின்ட்டு. ப்ரோ வர்றாதீங்கன்னு சொல்கிறேன் இல்லை ப்ரோ. ஹலோ, நான் தான் டிகே தம்பி, நீங்கள் எனக்கு கிக் அவுட் பண்ணி விடுறீங்க ப்ரோ? வெயிட் பண்ணுங்க ப்ரோ, தெரியாமல் கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன் இல்லை. கேட்குதா இல்லையா? ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன்ட்டு. சரி ஓகே, என்ன பண்ணுறேன் நீங்கள்? வெயிட் பண்ணுங்க, பண்ணுறேன். வருதா பாக்கலாம். எக்ஸிட் ஐட்டம் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, எக்ஸிட் ஐட்டம் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓகே டிகே தமிழன், இப்போ எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க டிகே தமிழன். வேற யாரையும் ஆட் பண்ணாதீங்க ஓகேவா? சோ ஓகே, ஐடி மட்டும் சொல்லுங்க. ஓகே நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஓகே வெயிட், கேம்ல என்ன பண்ற? என்னடா என்ன பண்ற? சொல்லி எப்போ போறியாடா? அது வள 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 கொஞ்சம் ஓகேவா? சோ அத வந்து அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் பண்றேன்.